கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் காங்கிரஸ் ஆட்சி நல திட்டங்களை மக்களிடம் எடுத்துக் கூறி காங்கிரஸ் வேட்பாளரை வெற்றி பெற செய்வது, இளம் தலைவர் ராகுல் காந்தியை பிரதமராக சிறப்பாக செயல்படுத்திட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதியில் இந்திய கூட்டணி கட்சியின் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிட்டுள்ள காங்கிரஸ் வேட்பாளர் கோபிநாத்தின் வேட்புமனு தாக்கல் ஏற்றுக்கொள்ளப்பட்டதை தொடர்ந்து கிருஷ்ணகிரியில் கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பில் வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் நடராஜன் தலைமையில் நடைபெற்ற இந்த அறிமுக கூட்டத்திற்கு நகர காங்கிரஸ் தலைவர் லலித் ஆண்டனி, மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஏகம்பண்ணன், காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் மாவட்ட தலைவர் சுப்பிரமணி, நஞ்சில் ஜேசு, மாநில பொதுக்குழு உறுப்பினர் ராஜேந்திரவர்மா, முன்னாள் மாவட்ட தலைவர்கள் சுப்பிரமணியன், மாவட்ட துணைத் தலைவர் ரஹமத்துல்லா ஆகியோர் முன்னிலை வைத்தனர். மேலும் இந்த கூட்டத்தின் போது வீடு வீடுகளாக தோறும் சென்று மத்திய அரசின் ஆவணங்களை எடுத்துக் கூறி காங்கிரஸ் ஆட்சிக்கு வாக்கு வங்கியை அதிகரிக்க வேண்டும், உயர்ந்து வரும் விலைவாசியை கண்டுகொள்ளாமல் கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு துணை போகும் மத்திய அரசுக்கு தகுந்த பாடம் புகட்ட வேண்டும், காங்கிரஸ் ஆட்சியின் போது கொண்டு வந்த மக்கள் நல திட்டங்களை மக்கள் மத்தியில் எடுத்துக் கூறி கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதியில் இந்திய கூட்டணி கட்சியின் சார்பில் காங்கிரஸ் வேட்பாளர் கோபிநாத்தினை அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து இளம் தலைவர் ராகுல் காந்தியை பாரத பிரதமராக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. மேலும் இந்த கூட்டத்தில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர்கள் குமரேசன், நகரமன்ற உறுப்பினர் விநாயகம், கலைப்பிரிவு மாவட்ட தலைவர் கோவிந்தசாமி, முன்னாள் நகரத் தலைவர் வின்செட், நகர துணைத்தலைவர் இருதயம் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர்.